உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். தப்பிச்சு போறா, வா சீக்கிரம் போய் பிடிக்கலாம். கீழே போட்டு போறாம்பர். நீங்க விடக்கூடாது. எங்க போனாலும் சரி, விடப்படா. இன்னைக்கு அவனை சும்மா விடக்கூடாது. ஸ்னேகா, அந்த பையன் ஓடி வந்தானே, எங்க அவன்? அவன் இங்க வரலையா மாமா? ஏய், சொல்ல மாட்டானா? இவங்க எல்லாரும் தான் அவனை நம்பிட்டு இருக்காங்களே. அவன் பயந்து ஓடனா விட்டுருவானா? யாரும் பயந்து ஓடல. ரூம் கதவை டம்மு டம்னு தட்டினது இல்லாம எதுக்கு இப்ப தேவையில்லாம கத்திட்டு இருக்கீங்க? என்னது கத்துறனா? மோகன், பாத்தியாடா இவனுக்கு திமுற. என் பொண்ணுக்கு விஷம் கொடுத்து கொல்ல பார்த்தது இல்லாம என்ன கத்திரன் வேற சொல்றான்? அடிக்கிறது தப்புடா. இவனை நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விட்டுருவோம். என்ன நடக்குதுங்க? ஆமா, நீதி தேவத, நீங்க வேலைக்கு வச்ச இந்த ராஸ்கல் என்ன செஞ்சிருக்கான் தெரியுமா? என் பொண்ணுக்கு பால்ல விஷத்தை கலந்து கொடுத்துருக்கான். நீங்க அத பாத்தீங்களா? சும்மா என் மேல இருக்க வெறுப்புல கண்டதையும் பேசிட்டு இருக்காதீங்க. ஏய், போய் சொன்ன எனக்கு கெட்ட கோவம் வரும். என் கண்ணு முன்னாடி தானே பால் குடுத்து வந்த. பாலை குடுத்த, அதுல விஷம் கலந்ததை நீங்க பாத்தீங்களா? அத குடிச்சுதானே என் பொண்ணுக்கு அப்படி ஆயிடுச்சு. அப்படின்னு யார் சொன்னா? டாக்டர் சொன்னாங்களா இல்ல உங்க பொண்ணு சொன்னாங்களா? பதில் சொல்லுங்க, கேக்குறான்ல. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி உங்க ரெண்டு பேருக்கும் ஆரம்பத்துல இருந்தே சண்முகத்தை பிடிக்கல. அதான் அவன் என்ன செஞ்சாலும் உங்களுக்கு அது தப்பாவே தெரியுது. அவன் இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் எப்பவுமே செய்ய மாட்டான். அப்போ என் பொண்ணோட இந்த நிலைமைக்கு யார் காரணம்? அவ வாயில இருந்து நொர நொர தெளிச்ச, அது எப்படி? அத எங்க கிட்ட கேட்டா எங்களுக்கு எப்படி தெரியும்? பிரீத்தி, இது எல்லாம் உன் திட்டம் தான் எங்களுக்கு நல்லாவே தெரியும். அத நிரூபிக்க எங்க கிட்ட ஆதாரம் இல்லன்னு ரொம்ப ஆடாது. ஆட்டம் எல்லாம் ரொம்ப நாளைக்கு தாங்காது. இந்த பாரு, விஷத்தை கொடுத்தது இவன் தான், அதுல எந்த மாற்றமும் இல்ல. இப்பவே இவனை நான் என் பொண்ணு முன்னாடி இழுத்துட்டு போய் உண்மையை நிரூபிக்கிறேன். இத பாருங்க, இந்த ஆளு பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. சண்முகம் ஒரு அப்பாவி, இவன் இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. யாரு இவன்? அப்பாவியா? இவன் அப்பாவியா இருந்தா நானே இவங்கிட்ட மன்னிப்பு கேக்குறேன். இவன் தான் விஷம் கொடுத்தான்னு தெரிஞ்சா இவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுப்பியா? சொல்லு, பிடிச்சு கொடுக்கறியா? ஆ, கொடுக்கறேன். அப்போ போலீஸ்க்கு போன் பண்ணி வீட்டுக்கு வரவை. இவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் நான் இவன் தான் விஷம் கொடுத்தாங்கறத நிரூபிச்சு கூட்டிட்டு வர. இன்னைக்கு இவன் ஜெயிலுக்கு போறது உறுதி. ஏய், என்னடா பாக்குற? போடா, போடா, கூட்டிட்டு போடா. விடுங்க சார். சண்முகம், போடா, போடா, போடா. பாவம் சண்முகம், இந்த குடும்பத்துக்கு நல்லதே செஞ்சுட்டு கெட்ட பேரா வாங்கிட்டு இருக்கான். ஐயோ, இந்த ஆளு போன வேகத்துக்கு அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. பெரிய கலவரம் பண்ணி அவளை இழுத்து போட்டு அடிக்க பாஞ்சிருந்தா விக்கு கையோட வந்திருக்குமே. சஞ்சய், நீ கவலைப்படாதடா, வித்யாக்கு ஒன்றும் ஆகாது. அதெல்லாம் எதுவும் ஆகாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் கதை என்னாச்சுன்னு தெரியலையே. என்னது? அது ஒன்றும் இல்லை, அவளுக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுல்ல. ஓ,
அதான் அதை நினைச்சாதான் கவலையா இருக்கு. இழுத்துட்டு போடா, எல்லாம் தெரிஞ்சிடும். நீங்க சொன்னீங்களா டாக்டர், என் பொண்ணு விஷம் குடிச்சதெல்லாம் அப்படி ஆயிடுச்சுன்னு? அந்த விஷத்தை கொடுத்ததே இவன் தான் டாக்டர். பால்ல இவன் தான் விஷத்தை கலந்து கொடுத்துருக்கான். பால்ல விஷமா? என்ன குழப்பறீங்க, அவங்க விஷமே குடிக்கலையே. விஷம் முதல்ல நீங்க தானே சொன்னீங்க. மாமா, முதல்ல விஷம் குடிச்சாங்கன்னு சொன்னது யாரு? அதுவும் இவங்க தான். கரெக்ட். இப்ப விஷம் குடிக்கலன்னு சொல்றது யாரு? இதுவும் இவங்க தான். அதானே, அவ்வளவுதான். அப்புறம் என்ன குழப்பம் முடிஞ்சிருச்சு? இல்ல மாப்ள, இவங்க ஏன் மாத்தி மாத்தி பேசுறாங்க? அவங்க மாத்தி பேசல மாமா, இப்ப சரியா பேசுறாங்க. வித்யா விஷம் குடிச்சது உண்மைதான், ஆனா அது இவன் கொடுத்த விஷம் இல்ல. ஆமா. ஏங்க நீங்க என்னங்க பேசுறீங்க? அவ குடிச்ச விஷம் யார் குடுத்ததுன்னு டாக்டர் எப்படி சொல்ல முடியும்? விஷத்துல என்ன பேரா எழுதிருக்கோம்? லாஜிக்கான கேள்வி. அப்ப பதில் சொல்லுங்க. அதாவது இப்போ வித்யாவுக்கு வாயில நுரத்தல் இருந்துச்சா? ஆமா. ஆமால, அத பார்க்கும் போது நமக்கு எல்லாம் என்ன தோணுச்சு? விஷம் குடிச்சிருப்பான்னு தோணுச்சு. அதான், அதத்தான் டாக்டர் இப்ப சொன்னாங்க. இப்ப இல்லன்னு சொல்றாங்களே. ஏன்னா அவங்க விஷம் குடிக்கல, ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு. லேப் டெஸ்ட்ல ரிசல்ட் வந்திருக்கு. ஃபுட் பாய்சன்னா அதுல பாலும் வருது இல்ல? ஐயோ ஐயோ, அந்த பால்ல விஷம் கலந்தது இவன் தானே? சார், என்னால முடியல, என்ன விட்டுருங்க. விடுங்க போதும் மாமா. இவங்க சொல்லவ போறாங்க மாமா, வித்யா கிட்டே கேட்கலாம். விடுங்க. இங்க பாரு, உண்மையை நிரூபிக்காம நான் ஓய மாட்டேன். என் பொண்ணு எவ்வளவு நேரத்துல பாக்கலாம் சொல்லுங்க. என்ன விட்டதான பாக்க முடியும்? அது வந்து பாத்ரூம் போகணுங்க. விடுங்க. போக மாட்டாப்பா. ஜூஸ் குடிச்சதுக்கு பில் மட்டும் 2000 ரூபாய் வந்திருக்கு. ஐயோ. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.